எங்க இங்க ஒருத்தங்க அழுகுறாங்க. நிஜமாவே நாங்க இப்ப வரைக்கும் யூடியூப்ல அந்த காசு வந்து நாங்க வந்து எடுத்ததே இல்லை. ஐ மீன் வந்து எங்க யூடியூப் சேலரியில வந்துட்டு அந்த அமௌண்ட் நாங்க ஒரு டைம் கூட வந்து ரீச் பண்ணதே இல்லைங்க. 130 pounds சொல்றாரு. இது நான் இந்தியன் அமௌண்ட்ல வந்து என்ன சொல்லவே முடியல. எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருந்தது. கொஞ்சம் Say open. Yeah. Hi. Hello. So, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இன்னும் ரெண்டு நாளாக பாப்பாவோட பர்த்டே வருது. அண்ட் பாப்பாவுக்கு மட்டும் சரி கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்காது. வருஷம் ஃபுல்லாக பாப்பாவை பார்த்துக்கிறாங்கல்ல. ஸோ இந்த பாப்பாவுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கேன். ஆமாம். ஓகே. ஸோ என்னாச்சுன்னா சர்ப்ரைஸாக பர்த்டே எனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாட போனதுனால டெலிவரி மேன் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டாரு. அதனால அப்போதுலேருந்து வந்ததுலேருந்து இது என்ன 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 கேட்டுட்டே இருக்காங்க. இல்லை நான் அப்படி என்ன நான் என்ன யோசிச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து சரி பாப்பாவுக்கு வந்துட்டு நீ ஒரு 2 days வந்து பர்த்டேவா, ஸோ ஒரு வேளை வந்து அவளுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருப்போம். நம்ம தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஒரு பார்சல் வந்துட்டு வந்திருக்குன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு ஓடிபியெலாம் கேட்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இதுக்கூட ஓடிபியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு டெலிகாமுக்கு வந்துட்டு அடித்தாங்க, ஃபோன் அடித்தாங்க. நான் வந்து எடுக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து ஆமாம் பாப்பா கால் வந்து நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா இவர் வீட்டில் இல்லையா, கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு. அதனால வந்து மாற்றி யாராவது கால் பண்ணியிருப்பாங்க, எடுக்கவே இல்லை. அப்புறம் இவருக்கும் கால் பண்ணுறா, வீட்டுக்கு யாராவது கால் பண்ணுறாங்கன்னு இவர் எடுக்கல. அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, அதனால நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமாம், எனக்கு தெரியல, பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஃபோன் பண்ணி சொல்ல போய் வாங்குன்னு, அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணி இங்கே நாங்கள் சான்ஸ் ஃப்ளோரில் இருக்கோம், கீழே போய் வேகமாக போய் இப்போ போயிட்டு வாங்கினோம். ஸோ அது என்ன பார்சல் அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும்னா மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எனக்கே தெரியாது கேட்டேன். ஆமாம், ஆர்வமா இருக்கு. பாப்பாவும் ஆர்வம், என்னோட பார்த்துட்டேவும் இல்லையா. ஸோ அதான் பாப்பா என்னன்னே தெரியல. நீங்களும் பாப்பா வந்து சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க. அவங்க நீ கீழே போட்டு மேலே இருக்காருவா. கம் லெட்ஸ் ஓபன். சிரோன் சிரோன் ஆதியோ ஓபன் பண்ணவா. ம், பண்ணுங்க பண்ணுங்க. சரி என்னவா இருக்கு, அதுக்கு முன்னாடி கெஸ்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்ன சொல்றது, என்கிட்ட போன் இருக்கு, அண்ட் எனது ஏர்பாட் இருக்கு. இந்த சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு என்னென்ன கெஸ் பண்ணவே முடியாது. பேக் கேஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். பட் பேக் கேஸ்க்கு எதுக்கு வந்து ஓடிபி? நீ அந்த ஓடிபில தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஓடிபி வந்தாலே எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னு நினைச்சு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா வந்து எனக்கு ஐடியாவே இல்ல, வேற என்னவா இருக்கும் எனக்கு தெரியல. பாப்போம், ஓபன் பண்ணலாமாடா. பாத்து சேஃப் சேஃப். நோ பாப்பா, இது உன்னோட பர்த்டேக்கு வாங்குனது பாப்பா, அம்மாக்கெல்லாம் இல்ல. அதுக்கு பேசாம இப்ப பர்த்டே அப்பே ஓபன் பண்ணி கொடுத்துக்கலாம். பரவல்ல, சே ஓபன். யா, சரி கெஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். நான் இதுனே தெரியல. யா, சரி ஓபன் பண்ணி எடுத்து பாத்துடு. மைக்கா, அது மைக்கா, கொஞ்சம் நல்லா பாருமா. முன்னாடி ஒரு மைக் நாங்க வாங்கணும். அந்த மைக் அது மைக்கா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு 600-700 தான் வாங்கணும், அதனால அது பெருசா வேலை செய்யல. ஆமா, தமிழ் வந்து அவங்களோட டே டு டே லைஃபை போடுறதுக்காக, வ்ளாகாக போடுறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சேனலும் இப்போ ஆல்மோஸ்ட் 1300 சப்ஸ்கிரைபர், 1500 போட போகிறாங்க. 1300 தாண்டிடுச்சு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதை ஊக்கப்படுத்தும் விதமாக நம்மளும் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஆமாம். ஸோ சேனல் மென்மேலும் வளர தமிழும் நானும் பீட் பண்ணிட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக சேனலோட லிங்க் வந்து உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப நாள் சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு அதுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவர் வந்து மைக் வாங்கி கொடுத்து இந்த வீடியோவில் சொல்லுவார் எதிர்பார்க்கல. அந்த சேனலோட நேம் அந்த லிங்க் வந்துட்டு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். அது போக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோலேயும் மென்ஷன் ஆயிருக்கும். மறக்காம அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா போடுவோம்.
சரி ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. ஓபன் பண்றதுக்கு பயமா இருக்கு, ஓபனே ஆக மாட்டேங்குது. இவ்வளவுதானா? இவ்வளவுதாங்க மைக். ஓபன் பண்ணவா? இதா ஏமா, அப்ப மைக் எவ்வளவு பெருசுமா இருக்கும்? அப்படி சொல்ல வரல, இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல டியூன் இருக்கு அப்படின்னு. சூப்பரா இருக்கு, ரோபோட் மாதிரி இருக்கு. இது வந்து ஃபோன்ல கனெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து அந்த ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். அது எது டிரான்ஸ்மிட்டர், எது ரிசீவர் எனக்கு தெரியல. ஓ, இது ரெண்டு மைக் கிடையாது? ரெண்டு மைக் தான், ரெண்டு இருக்கும். ஆமா, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ங்கறீங்க. ஆமா, அந்த இது ஒன்னு டிரான்ஸ்மிட்டர், ஒன்னு ரிசீவர். சோ இந்த ஃபோன்ல கனெக்ட் பண்றதுக்கு ரெண்டு மைக்னு சொல்றீங்க. மில்க் இல்ல பாப்பா, மைக். இங்க கிட்ட எடுக்கணும். பரவாயில்லை, பரவாயில்லை. டேய் டேய் டேய், இந்த புதுசா ஏதாவது வாங்கணும்னா பிக்கிறக்கே மனசு வராது, இல்ல பயமும் இருக்கல. அந்த மாதிரி இருக்கு. அத வந்து இதுல கனெக்ட் பண்ணிட்டு இத வந்து நம்ம வந்து கிளிப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அந்த மைக். ஆமா, எங்க வீடு எப்பவுமே மெஸ்ஸியா தாங்க இருக்கும். சோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குடா. ஆமா, இந்த இவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட். ஏன் காலைய பார்த்தா விட மாட்டாங்க? ஆமா, காட்டிராத வந்து வாங்கிட்டு போயிருவா. அப்புறம் அதிகம்ன்றிருக்கு, வெறும் 20 pounds அப்படின்னு கேக்குறேன். 20 pounds அதிகம் தான் படம். ஆமா, வாங்கின மாதிரி தெரியல எவ்வளவு. ஆமா, அது 600 ரூபா. 6 pound 6 pound எல்லாம் இல்ல, 700 ரூபா இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த பேக்கேஜ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ மீன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னுட்டு. அதாவது நீ மென்மேலும் மேல மேல போறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் நினைச்சிருக்கா, அவ்வளவுதான். அதுக்காக வாங்கி கொடுத்ததுதான். நான் தான் சொல்றேன்ல, நீ எவ்வளவு சொன்னாலும் அதை விட அதிகமா தான் இருக்கும். பட்ஜெட் நீ அதை தாண்டி போக மாட்டேன். நான் கேட்டுட்டு உங்களுக்கும் வந்துட்டு நான் சொல்றேன் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆமா எங்க இங்க ஒருத்தங்க அழுகுறாங்க எங்க எதுக்கு அழுகுறீங்க சொல்லிட்டு அழுங்க தமிழ் நிஜமாவே நாங்க இப்ப வரைக்கும் யூடியூப்ல அந்த காசு வந்து நாங்க வந்து எடுத்ததே இல்ல ஐ மீன் வந்து எங்க யூடியூப் சேலரியில வந்துட்டு அந்த அமௌண்ட் நாங்க ஒரு டைம் கூட வந்து ரீச் பண்ணதே இல்லைங்க. 130 pounds நாங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டைம்ல நாங்க வீடியோ போடும்போது நல்ல ரீச்ல தான் இருந்தது. பட் நாங்க எங்களால முடியாத காரணத்தினால விட்டுட்டோம். ஸோ எங்க கூட வந்து ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே வந்து கண்டினியூவா வீடியோ போனாலும் மட்டும் அவங்களும் கண்டிப்பா உழைச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு ரீச் வந்து அவங்களுக்கு கிடைச்சது, எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப நாள் நாங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது நாங்கள் எங்களோட யூடியூப் பேமெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்ததே இல்லை. ஒரு மாசம் கூட நாங்கள் எல்லாரும் மாசம் மாசம் யூடியூப் பேமெண்ட் எடுப்பாங்க. நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் யூடியூப் பேமெண்ட் வந்து எடுப்போம். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் $100 வந்தாதான் வந்து வரும்னு. ஸோ ஒரு நாள் அப்படி எடுத்தது இல்லை. ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஒரு கேஜெட் வந்து வாங்கியிருக்காரு. அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன் ஒரு 20 pound 30 pound. அவர் வந்து சொல்லவே இல்லை. வீடியோ கட் பண்ணக்கப்பா சொல்றாரு, என்னால வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னடா இருக்கு, உனக்காக வாங்கி கொடுத்தேன் அவ்வளவுதான். இல்ல நம்ம வந்து என்ன சொல்றது, நார்மலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து வர ஒரு ஏர்னிங்ஸ்ல வந்துட்டு அடுத்தடுத்த கேஜெட்டோ இல்ல அதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நான் நீ உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு போவேன்ட்டு அதனால நான் வாங்கி கொடுத்தேன். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அது போக முடியும், நீ அதுக்காக இல்ல போக முடியும் அப்படின்ட்டுலாம் இல்ல, அதுக்காக உழைக்கணும்ட்டு இல்லை. நீ நார்மலாக பண்ணு. உனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசையா இல்லையா? மைக் ஒரு எங்கே போனாலும் நமக்கு மைக் இல்லாதனால நம்மளால வீடியோ எடுக்க முடியல எடுக்க முடியலன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து இவ்வளோ ஒரு பிராண்டடாக வந்து எனக்கு நிஜமாவே இப்போதான் தெரியும் இது ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் நார்மலாக வந்து ஒரு ஒரு வயர்லெஸ் மைக் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் வந்து இப்போதான் சொல்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இதில் கஷ்டப்படுறதுக்கு பார்த்தீங்களா, நான் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து அழுக வச்சுக்கிட்டு இருக்கேன். விட்டுடா கொடு பார்க்கலாம், நானாவது பார்க்குறேன் கொடு. தமிழுக்கு ஜீர்ணிக்கவே முடியல. நிஜமாவே வந்து நான் இப்ப வந்து அவர்கிட்ட வந்து ரிட்டர்ன் போட்டுடலாமா அப்படின்னா, அவர் டக்குனு வந்து இதுக்காக தானா சார் கூட போய் ரிட்டர்ன் போடுற அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆமா வெயிட்டா இருக்கு. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 14,000 வருங்க. 14,000 8,000 அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க சப்போர்ட்டையும் மறக்காம கொடுங்க. ஆமா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் வந்து அந்த சேனல்ல வந்துட்டு நான் போடுறேன். ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். ஹாப்பியாக முடிச்சுக்கிறோம். இப்போ அரைகுற ஹாப்பியோட முடிச்சுக்கிறேங்க. பாய். மேடம்னால ஏற்றுக்க முடியல. எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி பார்த்துக்கலாம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏற்றுக்கிறதுக்கு, அதனால நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.